malayams.co.uk இல் 30 பவுண்ட்ஸ்க்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி வித்இன் 5 மைல்ஸ் ரேடியஸ். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியில் எய்ட்ஸ் கூறுகள் இருப்பதாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் இது தடுப்பூசியுடன் தொடர்பான விடயம் அல்ல என்றும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விடயம் பத்திரிகை ஒன்றில் தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளது. இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தும் போது சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட இந்திய நிறுவனம் ஒன்றால் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தில் இவ்வாறான எய்ட்ஸ் கூறுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவில் இருந்து பெறப்படவிருந்த தடுப்பூசி தொகையை அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் இடைநிறுத்தியது. அமைச்சரவை விசேட பெருகை குழுவிடம் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது. இந்த குழு விரிவாக ஆராய்ந்த பின்னரே நாம் நடவடிக்கை மேற்கொண்டோம். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தில் இவ்வாறான எய்ட்ஸ் கூறுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட விடயம் தொடர்பிலேயே இந்த செய்தி எழுதப்பட்டுள்ளது. தடுப்பூசிக்கும் இதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. பொறுப்பற்ற விதத்தில் பொறுப்பான பத்திரிகை நிறுவனம் இவ்வாறு செய்தி வெளியிடுவதை இட்டு நாம் கவலையடைகின்றோம். தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதில் பொதுமக்களுக்குள்ள ஆர்வம் மற்றும் நம்பகத்தன்மையை இவ்வாறு சீர்குலைக்கப்படுவதை இட்டு மனம் வருந்துகின்றோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.